ஹாய், நான் உங்க ஜானி. இன்றைக்கு மக்கள் திலகத்தின் ஒரு சுவாரஸ்ய தகவலோட வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்முடைய மக்கள் திலகத்திற்கு ரசிகர்கள் பலவிதம் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய ரசிகர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியலிலும் இருக்கிறார்கள், இசைத்துறையிலும் இருக்கிறார்கள், அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் நடிப்பு துறையிலும் இருக்கிறாங்க, ஒளிப்பதிவு துறையில எத்தனை பேர் எத்தனை இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே கணக்கே தெரியாது. அப்படிப்பட்ட இசைத்துறையில் இருந்தவர் தான் மாண்டலின் யூ ஸ்ரீனிவாஸ் அவர்கள். அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடக இசையில் மாண்டலின் வாசித்து மிகப்பெரிய புகழை அடைந்தவர். ஆனால் அவர் வந்து எம்ஜிஆரோட மிகப்பெரிய தீவிர ரசிகர்னே பதிவு பண்றாரு. அவருடைய திரைப்படங்களை எப்ப பொதியில ரிலீஸ் பண்ணாலும் எப்ப போட்டாலும் எங்க குடும்பமே உட்காந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு. அவருடைய 12வது வயதில் 1983 அவர் மாண்டலின் வாசிச்சிருக்கார் தூர்தர்ஷன்ல. முதல் முறையா அவருக்கு வாய்ப்பு கிடைச்சு. அப்போது தூர்தர்ஷன்ல தலைமை இயக்குனருக்கு போன் வருது. போனை எடுத்தா முதல்வர் போன்ல பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, உங்க சேனல்ல வாசிக்கிற அந்த பையனோட மாண்டலின் அபாரம் அருமையா வாசிக்கிறாரு, அவருடைய போன் நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனால் வடபழனியில் அவரோட குருநாதரோட வீட்டில இருந்து தான் அவர் பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் அவர்கள். அதனால அவரோட அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டு அடுத்த நாள் காலையிலே அவருடைய உதவியாளர் வராரு. அவரை வெகுவா பாராட்டுறாரு. எம்ஜிஆர் அவர்கள் உங்களை இப்படி ரொம்ப பாராட்டினாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அவருக்கு பொக்கேவும் கொடுத்துட்டு அவரை வாழ்த்திட்டு, உங்களை வந்து ஒரு பெரிய விழாவில் அவர் தலைமையேற்கிற ஒரு பெரிய விழாவில் நீங்கள் மாண்டலின் வாசிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். அது எந்த விழா அப்படின்னா, கமலஹாசனுக்கு பாராட்டு விழா நடத்தக்கூடிய அந்த பெரிய விழாவில் நம்முடைய மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் வாசிச்சிருக்காரு. அதை வாசித்த பிறகு ரொம்பவும் ரசித்து கேட்டிருக்கிறார் மக்கள் திலகம் அவர்கள். கேட்ட பிறகு அந்த மேடையிலே ஏறி என்ன சொல்லியிருக்காருனா, தமிழக அரசோட ஆஸ்தான கலைஞர் இவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். ஆஸ்தான கலைஞராக நியமிக்கணும் அப்படின்னா அதற்கான வயசு வித்தியாசங்கள்லாம் இருக்கு. ஆனால் வயசு வித்தியாசம்லாம் அவர் பார்க்கவே இல்லை. வாய்ப்பாட்டுக்கு மகாராஜபுரம் சந்தானத்தை நியமிச்சிருக்காரு. பரதநாட்டியத்துக்கு பத்மா சுப்பிரமணியம், வயலனுக்கு குன்னக்குடி வைத்தியநாதன். அவங்களாம் வயதுல எவ்வளவு பெரியவங்க. ஆனால் இந்த பையனை நியமிக்கும் போது அவருடைய வயசு என்னன்னா 12 வயசு தான். ஆனால் திறமைக்கு தான் அங்க மதிப்பு, வயசுக்கு மதிப்பு இல்லைங்கிற மாதிரி. அதற்கு பிறகு மிகப்பெரிய தீவிர ரசிகராகவே இவர் ஆயிட்டாருன்னு சொல்லணும். சென்னைக்கு விமான நிலையத்துக்கு போக கூடலாம், எப்படியாவது எம்ஜிஆரை பார்த்துருவார். ஆனால் எம்ஜிஆர்கிட்ட போய் அவரு கிட்ட போய் பேசணும்னு ரொம்ப ஆர்வம். ஆனால் பேசணும் அப்படின்னா, நாம சின்ன பையன், ஆனால் அவருக்கு 12-13 வயசு தான். அப்படிப்பட்ட பையன் போய் நாம போய் அவர்கிட்ட எப்படா பேசுறதுன்னு இவர் தயங்கி நின்னா கூட இவரு போய் அவர்கிட்ட பேசுவாரா மக்கள் திலகம், என்னப்பா நல்லா இருக்கியா, பயிற்சியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்பாராம். அதற்கு பிறகு 1984 இவர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கார் கச்சேரி பண்றதுக்கு. கச்சேரி போன கேப்ல அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மக்கள் திலகத்தோட படத்தை பார்த்து தீத்துட்டாரு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவருடைய திரைப்படங்கள் பாடல்கள் எல்லாமே அவருக்கு பிடிக்குமா. பாடல்கள் ஏன் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு அவரே காரணம் சொல்றாரு. மக்கள் திலகத்தோட அனுமதியோட தான் ஒவ்வொரு டியூனும் இவர் எப்படி இசையமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரிதான் இசையமைக்கணுமா. அந்த மாதிரியான பாடல்கள் டியூன்ஸ் அவருடைய இசை ஞானத்தை பார்த்து ரொம்ப வியந்தே போனார் மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப ரசிச்சு கேட்பேன். கார்ல போயிட்டு இருக்கும்போது கூட அவருடைய பாடல்கள்லாம் நான் தொடர்ந்து கேட்பேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி உலகம் சுற்றும் வாலிபன் படம் ரிலீஸ் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த திரைப்படத்துல முதல்ல இசையமைப்பாளராக கமிட் ஆனது யாருன்னா, குன்னக்குடி வைத்தியநாதன். பிறகுதான் எம்எஸ்வி இசையமைச்சார். எனக்கே இந்த விஷயம் தெரியாதுங்க. அந்த விஷயத்தை கேட்டப்பறம் எனக்கே மிக ஆச்சரியமா போயிடுச்சு. குன்னக்குடி வைத்தியநாதனை புக் பண்ணிட்டு அதற்கு பிறகு எம்எஸ்வி இசையமைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி எம்எஸ்வி அவர்கள் இசையமைச்சிருக்காரு. ஆனால் குன்னக்குடி வந்து ஓகே பண்ணாரு. அதாவது நான் வந்து வேணுங்கிற பணத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் இசையமைச்ச எல்லாத்துக்குமே நீங்க போய் வாசிங்க அப்படின்னு அவராக போய் ரெக்கமெண்ட் பண்ணதால்தான் எம்எஸ்வி வந்து இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சார் என்பது இன்னொரு விசேஷ செய்தி. அவர் வந்து மக்கள் திலகத்துக்கு இசையமைச்ச ஒரே திரைப்படம் என்ன அப்படின்னா, 1977 வந்த நவரத்னம் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு மட்டும்தான் குன்னக்குடி வைத்தியநாதன் அவருக்கு இசையமைத்திருக்கார். இந்த மாதிரி அவருடைய ரசிகர்கள் இசைத்துறையிலும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இசை ஞானம் பெற்ற நம்முடைய மக்கள் திலகத்தின் பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.